நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. வணக்கம் டு கேப்டன் பரவன் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு அடுத்த அப்டேட்ல வர எல்லா அப்டேட்ஸுமே பார்க்க போறோம். என்னலாம் அப்படி பார்க்க போறோம்னு புதுசா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கரெக்டர் கிட்ட வருது. என்னடா புழுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரூஃபோட தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நியூ இன்குபேட்டர் 100 வாயிலெல்லாம் நுழையவே மாட்டேங்க. நியூ ட்ரெஸ் பண்டிலே அடுத்து பார்த்தீங்கன்னா இலைப்பாசு, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர போகிற இன்குபேட்டர் கன் ஸ்கின்னு அப்படி க்ளோவல் ஸ்கின்னு அப்படின்ட்டு எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அத்தனையும் சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்துக்கு மேலே இழுத்துட்டு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்டேட்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் கேபி நம்பர் 1 வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். கேஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்டலேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை பாருங்கள், இந்த ஒன் பஞ்ச் மேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்தோம். இதில் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அப்படி வந்துட்டு அந்த மாதிரி தான் ஒரு பண்டில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா வெறும் துண்டு மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் ஒரு பண்டில். இது என்னடா பண்டில் அந்த அவனை பாருங்களேன், முழுமாடு மாதிரி இருக்கான். மண்டையில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் பார்த்திங்கன்னா நுரை இருக்குது. குளிச்சுட்டு நுரையை கூட தொடங்காமல் வந்திருக்கான் என்ன. அண்ட் ரெண்டு பார்த்திங்கன்னா கண்ணில் காதில் எல்லா பக்கமும் வெள்ளரிக்காலெலாம் வச்சுட்டு என்னடா இது பண்டில், இது எப்படா போட்டு விளையாடுவாங்க என்னடா. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்டில்ஸ் வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ பண்டில்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 செட் ஆஃப் பண்டில்ஸ் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாதி இது நம்மளுக்கு எலைட் பாஸ் பாதி இது வெபிவெண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா தலையில் வச்சு தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் பண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிக்கும் ஓகேங்களா. பண்டில்ஸை பொறுத்த அளவில் இந்த அப்டேட்டில் பண்டில்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகிற கேரக்டர் தான். அப்படி என்ன ப்ரோ கேரக்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. யாருக்குமே நீ சொன்ன ரெண்டு கேரக்டர் வரலையே ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ஏன் அந்த ரெண்டு கேரக்டர் வரலன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லியிருந்தேன். அதாட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வர் கேரக்டர் ஸ்னோன் ஸ்னோ அது வாயில் வர மாட்டேங்க ஸ்னோலி கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அதோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அண்ட் ரெண்டாவதோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஆக்டிவ் ஸ்கில் அதாட்டு ஹலாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோனோ அடுத்து பார்த்தீங்கன்னா கே கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுரும் ஒரு 10 செகண்டுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வர மாதிரி தான் இருந்தது. ஆனால் எதுக்கு வரலன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு குரோனோவால் தான். இந்த குரோனோவால் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அது என்னதுப்பா ஆபத்தாக தான் இருக்குது. கேம் விளையாடும் போதும் சரி இதுலேயும் சரி. ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து எடுத்திருப்பீங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்னோலி கேரக்டர் எடுத்திருப்பீங்க. ஏன்னா ஹலாக் போட முடியாது, கே போட முடியாது, குரோனோ கூட போட முடியாது. ஆனால் அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த அப்டேட்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு கேரக்டர் வருது. அண்ட் ரெண்டு கேரக்டர் பார்த்திங்கன்னா உருமாறுது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் தான் உருமாறுற மாதிரி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அந்த கெல்லி ஹயோட்டோக்கெலாம் பார்த்திங்கன்னா 2.0 வந்ததில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு கேம் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஆடம்க்கு அடுத்து இந்த ஆண்ட்ரூ தான். அதாட்டு பார்த்தீங்கன்னா கெல்லியோட அப்பா ஓகேங்களா. அந்த கெல்லியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அது ஆண்ட்ரூ வந்து கெல்லியோட அப்பா தான். அவர் பார்த்தீங்கன்னா 2.0 அதாட்டு பார்த்தீங்கன்னா உருமாறுதார். அதோட பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் லீக் ஆகல. லீக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அதோட அந்த கேரக்டரோட ஒரு லீக்கடு இமேஜும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கேரக்டர் வரப்போது. ஒன்று பார்த்திங்கன்னா மேல் கேரக்டர், இது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டராக ஆக்டர் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொலாபரேஷன் பண்ணி அந்த ஆக்டரை பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேரக்டர். அந்த ஃபீமேல் கேரக்டரை பற்றி இன்னும் தகவல் கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 கேரக்டர் கிட்ட இருக்குது. இன்னொரு கேரக்டர் உருமாறுதுன்னு சொல்லியிருந்தே ப்ரோ. அது என்ன ப்ரோ கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெஃபி கேரக்டர். அதாட்டு பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற கேரக்டர் இருக்குல்ல அது பார்த்திங்கன்னா உருமாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ உண்மைன்னு தெரில. அடுத்த அப்டேட்டில் கூட உருமாறலாம். அந்த ஒரு ஆண்ட்ரூ 2.0 கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஊற்று பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் டீமில் இருப்பார்ல, இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்க ஜடஜா மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதோட பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் லீக் ஆகல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது என்னது அவேக்னிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர்ஸ் வந்து அந்த கேரக்டரோட பவர் அப்படி பார்த்தீங்கன்னா மாறும். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் அதாட்டு கொண்டு வரலாம். நல்லா தான் ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான். அண்ட் அடுத்த வீடியோ சாரி அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா ரேங்க் டோக்கனில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மேல் பண்டில் இருக்குல்ல அதில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மாறுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் வச்சு விளையாடுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. அந்த ட்ரெஸ் பண்டில் மாதிரி தான் இருக்குது. அந்த ஹீரோயிக் மாஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதே பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு போடலாமா இல்லை மேலுக்கு தனி ஃபீமேலுக்கு தனி எப்படின்னு வந்து தெரில. அண்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்குபேட்டர்ஸ் தான். இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா சோப்பு டப்பா அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்குது.
ஏதோ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஏதோ மார்வேட காம்படிஷனுக்கு அதை பார்த்தீங்கன்னா அது பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதெல்லாம் மறந்து போயிட்டு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நான் வந்துட்டு அதுக்கு மாதிரி தான் இருக்குது. மண்டையில் பார்த்தீங்கன்னா ஏதோ சோப்பு டப்பா மாதிரி கவுத்திக்கிட்டு அண்ட் ட்ரெஸ் பண்டில் விடுங்க, ட்ரெஸ் பண்டில் கூட அப்படி விட்டுடலாம். கன்னு ஸ்கின் அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்ன கன்னுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் பண்ணியிருப்பீங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காமிச்சிட்டு இருந்திருப்பேன். என்ன கன்னு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா யூஎம்பி தான். யூஎம்பி பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சுட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டையும் குறைச்சிட்டானோ பவரையும் குறைச்சிட்டானோ, கம்முனு கடை அப்படின்ட்டு பவரை குறைச்சி விட்டானோ. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து நல்ல அந்த கன்னையும் எல்லோரும் எடுத்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதையும் கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா இந்த கன்று பார்த்தீங்கன்னா பப்ஜியில் உள்ள கன்று மாதிரியே மாறிட்டு, எத்தனை பேர் பப்ஜி விளையாண்டுருப்பீங்கன்னு தெரில, ஆனால் பப்ஜியில் உள்ள கன்று மாதிரி தான் இருக்குது. யூஎம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் உள்ள மாதிரி இல்லை, இந்த ஸ்கின்னை பொறுத்தளவில் அதே மாதிரி தான், அந்த இன்குபேட்டரே மாதிரி தான் இந்த கன்று ஸ்கின்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ளோவல் ஸ்கின் தான். க்ளோவல் ஸ்கின் பார்த்திங்கன்னா போன அப்டேட்டில் பார்த்திங்கன்னா அதாட்டி நம்ம இப்போ நடந்துட்டுருக்கல அந்த ஒரு அப்டேட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோப்ரா க்ளோவல் தானே, அந்த ஒரு க்ளோவல் தான் பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரியாக இருந்தது. அதுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு க்ளோவல் ஸ்கின் வருது. அது பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் எஃபெக்ட் இருக்காது, அது பார்த்திங்கன்னா க்ளோவல் மாதிரியே இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கேன், அது கடைசியில் இருக்குது பாருங்களேன். கடைசியில் எங்கே இருக்குது என்னால் பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஸ்க்ரீனை பார்க்க முடியல. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு க்ளோவல் இருக்கும், அதை பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் அடுத்தடுத்த க்ளோவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் சும்மா பெயிண்ட் அடிச்சு அவ்வளோதான், அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சும்மா பெயிண்ட் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மித்த க்ளோவெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவும் சூப்பராக தான் இருக்குது, பார்க்கவும் சும்மா முன்னாடிலாம் பெயிண்ட் அடிச்சு வேறு லெவலில் இருக்குது. க்ளோவல் ஸ்கின்னை பொறுத்தளவில் பஞ்சமே இல்லைப்பா, டாப் அப் ஈவெண்ட்ல விட்டு இன்னொரு டைம் டாப் அப் பண்ணி நம்மளை தான் சாவடிப்பாங்க. சரி, அடுத்த அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். அந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சை கலர் க்ளோவல். அந்த க்ளோவல மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே பச்சை கலர் தான். ஏன் அந்த எவ்வோ M1887 வருது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தான். அது ஏதோ கொலாபரேஷன் கூட வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதெல்லாம் சொல்லிவிட்டு அட்வான்ஸ் சர்வரோட இதை பார்த்திங்கன்னா சொல்லாமல் விடுவேன் பார்த்தீங்களா. அட்வான்ஸ் சர்வர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த அப்டேட்டு, சாரி பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டு என்றைக்கு வந்து நம்மளுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் பார்த்திங்கன்னா கேம் விளாட முடியாதுல, அது பார்த்திங்கன்னா April 13 தான். இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் விளையாட முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 7 மணி, 6 மணி, 5 மணி எவ்வளோ வேணாலும் ஒரு 5 மணிக்கிட்ட தான் விளையாட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், சாரி அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அட்வான்ஸ் சர்வர் பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தேவையில்ல. நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச உங்களுக்கு லக் இருந்தால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் டைப் பண்ணி போய்க்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி உள்ளே போயிருங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக் லாகின் மட்டும் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து கூகுள் ஐடி ஆனால் உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் அப்படின்னீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் ஐடியோட இதை கூட போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடியை பார்த்திங்கன்னா அப்படியே அட்வான்ஸ் சர்வரில் ஓப்பன் பண்ண போகிறதில்ல, அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாட் ஐடி தான். அதை லாகின் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து லாகின் வித் ஃபேஸ்புக்குன்ட்டு பார்த்திங்கன்னா உங்களை வந்து இழுத்துட்டு போவோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை வச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் நேமு, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர், இமெயில் எல்லாம் கேட்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு ப்ரோ ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்வருக்கு ஒரு கோடு தான் அனுப்புதாங்க, அது பார்த்திங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபோன் நம்பர். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அப்டேட்ஸ் தான் பார்த்துருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாதின்னு கூட சொல்ல முடியாது, காவாசி தான். இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தரேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது என்னது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை வந்து பார்த்திங்கன்னா ஆள்னு கொடுத்துக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.